ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சீனும். நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிறுமலை தான் காய்ஸ் நம்ம போக போகிறோம். சிறுமலையில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, சிறுமலையில் வந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் தான் காய்ஸ். அங்கே வந்து சிவன் கோயில் இருக்கும், அது போக கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்கும்னு சொன்னாங்க அங்கே. நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் மறக்காமல் கிளைமேட் எப்படி இருக்கும்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் போயிட்டு வந்தான், ஒரு 1 வீக் ஆச்சு போயிட்டு வந்து. என்ன சொன்னால் கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும்னு. அதான் நம்ம அங்கே கிளம்ப ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 o'clock காய்ஸ். நம்ம எத்தனை மணிக்கு வந்து கிளம்ப போ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறோம் பார்த்தீங்கன்னா, 5 o'clock கிளம்புற மாதிரி ஐடியா இருக்குது. எத்தனை மணி ஆகுது நான் வந்து வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன், அவன் வீடியோக்குள்ள போகலாம். காய்ஸ், நம்ம வீட்டிலேருந்து இப்போ கிளம்பியாச்சு. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக 5:11. இங்கேருந்து நம்ம வண்டியில் தெரியுது பாருங்கள், மீட்டரில் தெரியுது பாருங்கள் காய்ஸ், 5:11. நம்ம நேராக இப்போ எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம ஃப்ரெண்டை போய் பிக்கப் பண்ண போகிறோம். பிக்கப் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நம்ம கிளம்புற மாதிரி காய்ஸ். நம்ம ரியோவில் கொஞ்சம் பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது காய்ஸ். மொத்தம் எவ்வளோ பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குன்னா 300க்கு போடுற மாதிரி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 300 போட்டால் மேலே போயிடலாம் காய்ஸ். திரும்ப கீழே வரும்போது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் 86 கிலோமீட்டர்ஸ் வருது சம்திங். நம்ம மேலே போய் சுற்றுற மாதிரி இருக்குல்ல காய்ஸ் நம்ம போயிட்டு, அதனால் கொஞ்சம் கூட போடணும் பெட்ரோலு. நான் வந்து 300 தான் கையில் வச்சுருக்கேன், கேஷாக 300 தான் வச்சுருக்கேன், வேறு மணி இல்லை, வேறு வந்து காரில் தான் இருக்குது. நம்ம வந்து பெட்ரோல் போடலாம் காய்ஸ். பெட்ரோல் போட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம் ஒரு இருக்கிறதுல ரெண்டு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 o'clock. இங்கே வந்து நிலாவை பாருங்கள் எப்படி தெரியுது எனக்கு. மார்னிங் 6 o'clock காய்ஸ், எப்படி தெரியுது பாருங்கள் நிலா, சூப்பராக இருக்குது இந்த டயத்தில். இது வந்து கரெக்டாக ஒரு செக் போஸ்ட்டை. நம்ம வந்து பிரேக் எடுத்து முடிச்சாச்சு காய்ஸ், நம்ம கிளம்பியாச்சு இங்கேருந்து. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 42 கிலோமீட்டர்ஸ் காய்ஸ். நம்ம ஃபுல்லாக நைட் கொஞ்சம் நைட் ஆகலாம், கொஞ்சம் ஒன்றும் தெரில காய்ஸ் வீடியோவில், ஃபுல்லாக அவ்வளோதான் தெரில. அப்போ தான் கொஞ்சம் இதாகுது. கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:20. இது வந்து மார்னிங் 6:20. கேமராவில் பார்க்குற உங்களுக்கே தெரியுது காய்ஸ் இது எவ்வளோ கொஞ்சம் இதாகிருச்சுன்னு, வெளிச்சமாயிருச்சுன்னு. பார்த்தீங்களா லாரிக்காரர் எப்படின்னு லைட்டு போட்டு வர்றாருன்னு கொஞ்சம் மஸ்ட்டு தெரியுது காய்ஸ். கொஞ்சம் பார்க்குறதுக்குன்னு கொஞ்சம் க்ளவுட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது சைடில் ஃபுல்லாக பார்க்க. அப்பா கூலிங் சரியான கூலிங்காக இருக்குது காய்ஸ். உண்மையிலே வண்டி ஓட்ட முடியல, சரியான ஷேக் ஆகுது பாடி ஃபுல்லாக. என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்துட்டு கேட்குறாப்புல, என்னடா உடம்பு இப்படி நடந்து இருந்தது, உனக்கு குளிர் ஆகவே ஆகாதான்றாரு. குளிர் உங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகாது காய்ஸ். இது வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. ஏன் வீடியோ வந்து உங்களுக்கு அதில் காட்டலன்னு பார்த்தீங்கன்னா, கீழே கொஞ்சம் போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க, மேலே வீடியோவில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அதை கொஞ்சம் நான் ஆட் பண்ண முடியல அந்த வீடியோவை. வீடியோ எடுக்க முடியல என்னால். கரெக்டாக நம்ம ஏரியாச்சு காய்ஸ். மொத்தம் எத்தனை ஹேர்பின் பென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 17 ஹேர்பின் பென்ஸ்னு அதில் போட்டிருக்கு. ஆனால் மொத்தம் 24 ஹேர்பின் பென்ஸ்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் வந்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள், வரும் பாருங்கள். போர்டு வச்சுருந்தாங்களே அவங்கள ரெட் கலர் ப்ளூடு, அந்த போர்டுக்கு தாண்டோடனே ஃபஸ்ட்டு ஹேர்பின் பென் காய்ஸ். இது வந்து சரியான மேடாக தான் காய்ஸ் இருக்குங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய மேடாக இருக்குது. உங்களுக்கு கேமராவில் தெரியாதான்னு தெரில, ஆனால் உண்மையில் நேரில் பார்க்க ரொம்ப கொஞ்சம் இதாக தான் காய்ஸ் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ஏற்றுங்க பாருங்கள் எவ்வளோ மே இதாக ஏறுதுன்னு. இது வந்து செகண்ட் ஹேர்பின் பென் காய்ஸ், இங்கே பாருங்கள் இதான் செகண்டு. இதுவும் கொஞ்சம் பெருசு மாதிரி தான் தெரியுது, இது ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே பாருங்கள் சைடில் இருந்து தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு வேறு. இதுவும் கொஞ்சம் மோசமாக தான் காய்ஸ் இருக்குது, ரொம்ப மேடாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஹில்ஸில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து வண்டி ஓட்டுறது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் ஹில்ஸில். இது வந்து தேர்டு காய்ஸ், இதுவும் ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அப்படி செங்குத்தாக ஏறுற மாதிரி தான் காய்ஸ் இருக்குது, லைட்டாக செங்குத்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு மாதிரி கஷ்டப்படுது வண்டி டியோவில், அதனால கொஞ்சம் கஷ்டப்படுது. கியர் பைக்காக வந்து அடித்து இழுத்துடலாம். இங்கே பாருங்கள் ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க, பரவாயில்ல. நம்ம நடந்து வண்டியில் போகிறக்கே கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நடந்து போகிறாங்க அவங்க, இங்கே கொஞ்சம் போயிட்டுருக்காங்க பாருங்கள் காய்ஸ். பார்த்தீங்களா ட்ரக்கிங் மாதிரி போயிட்டுருக்காங்க. கேட்டவங்க கூட ட்ரக்கிங்காக போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் ட்ரக்கிங் தான் போகிறான்றவங்க. அவங்க ட்ரக்கிங்லாம் போகலங்க, நம்ம வண்டியில் வந்தேக்கி நம்மளை விடலை அவங்க. கீழே வந்து போலீஸு, மேலே நீங்கள் போகிறப்ப நான் இங்கேயும் நிப்பாட்டக்கூடாது வண்டியை. நாங்கள் நடுவில் வந்து ஆள் வருவாங்க போவாங்க, அவங்க சொல்லுவாங்க வந்துட்டீங்கிட்டு என்னான்னு சொன்னாங்க எங்கிட்டே சொன்னாங்க அதை. இவங்க எப்படி நடந்து வரவங்களுக்கு இவங்களுக்கு வந்து அலோட் பண்ணிடுவாங்க. இது வந்து தேர்டு காய்ஸ், எப்படி இவங்க நடந்து வரதுக்கு அலோவ் பண்ணியிருப்பாங்க இவங்கள. இவங்க வந்து எஸ்டேட்டு, இவங்களே எங்கேயாவது எஸ்டேட் இருக்கும், உங்கள் வீடு எங்கேயாவது இருக்கும், உங்களுக்குள்ளே அதனால் அவங்க சொல்லிட்டு வந்துருக்கலாம், நாங்கள் அது மாதிரி நடந்து வர்றோம் நடந்து போகிறோம்னு சொல்லிக்கலாம், அதனால் விட்டுப்போம் அலோவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறோம். ஆக்சுவலி நடந்து வரதுக்கு அலோவே கிடையாதாங்க காய்ஸ் இங்கே வந்து. இது வந்து ஃபோர்த்து காய்ஸ், இந்த பெண்ட் வந்து ஃபோர்த் பெண்டு. இதில் வந்து தெளிவாக தெரியுது பாருங்கள் காய்ஸ் எப்படி இருக்குது, பார்த்தீங்கன்னா எவ்வளோ மேடாக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு போர்டு ஒன்று இருக்குது பாருங்கள், கோஸ்ட் லோன் போட்டிருக்காங்க. கோஸ்ட் லோன்
காரம் அப்படிதான் தெரியுது. ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. அங்கே வந்ததுக்குள்ள ரொம்ப மீடியமான ரோடாக இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சின்ன ரோடாக இருக்குது. இல்லை இந்த நான் சொன்ன மாதிரி வந்துருச்சுல வியூ எப்படி இருக்கும் சார்? வியூ செய்யணும் பார்க்க முடியாது. வரப்போது ஸ்கார்பியோ குடிசையா தெரியுது பைக்ல வந்து பெட்ரோல் இல்லை. மேலே வந்து எதுவும் கொடுக்குறக்காண்டி வந்திருக்காங்க. பெட்ரோல் இல்லாமல் வந்திருக்காங்க பாவம். பெட்ரோல் இல்லாமல் வந்து அப்புறம் நிப்பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி ஹெல்ப் கேட்டாங்க, மொபைல் கொடுங்க ப்ரோ, ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் மொபைல் கொடுத்துருக்கோம் இப்போ பேசுகிறதுக்காண்டி. நாங்கள் வந்து கேட்டோம் அவங்க வந்து லோக்கல் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். மேலே எதுவும் பார்க்குற மாதிரி இருக்கான்னு கேட்டதுக்கு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரி ப்ரோ கீழே சரி இறங்கி போகலாமா ட்ரெக்கிங் மாதிரி அப்படின்னு கேட்டோம். அவங்க கொஞ்சம் இல்லை ப்ரோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ப்ரோ, நாங்களும் நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வரோம், மேலே தான் எங்கள் ரிலேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும் என்ன என்னன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் இதுவும் நாங்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபோன் சுத்தமாக போகவே இல்லை உங்களுக்கு. அதனால் மேலே கொஞ்சம் டவர் இல்லாமல் இருக்குல்ல கைஸ், அதனால் ஃபோன் போகவே இல்லை சுத்தமாக. அவரோட பேர் லக்கானான்னு தெரில கைஸ், சுத்தமாக ஃபோன் போகவே இல்லை. ரெண்டு சிம்லேயும் பேலன்ஸ் வச்சுருக்கீங்க, ரெண்டு சிம்லேயும் மாற்றி மாற்றி தான் கூப்பிட்டாங்க, ரெண்டு சிம்லேயுமே போகவே இல்லை பாவம். அப்புறம் நான் ஃப்ளைட் மோட்லெலாம் போட்டு போட்டு அமைத்தி அமைத்தி பார்த்தோங்க கைஸ், அப்படியும் ஃபோன் போகவே இல்லை. அவங்க என்னான்னு தெரில பாவம். கீழேருந்து வந்து மேலே சதுவும் சண்டே அதுவும் மாட்டிக்கிட்டாங்க. அங்கே பாருங்க வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஒரு வெளியாக சோக்கு போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வா போகலான்னு கூப்பிட்டு அண்ணே மேலே போனால் ஸ்டார்ட் ஆகாங்க போகாது அப்படின்னு சொல்லி திரும்ப அப்புறம் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க, நல்லா இருந்துச்சு. பெட்ரோல் இருக்கிற மாதிரி அவங்க வந்து அரை டேங்க் வந்து போட்டு வந்திருக்காங்க. கீழேருந்து வரும்போது அரை டேங்க் இருந்துச்சான் வீட்டிலேருந்து வரும்போது. மொத்தமே அங்கேருந்து வர்றது மொத்தம் 40 கிலோமீட்டர்ஸ் தானே. அரை டேங்க் பெட்ரோல் வச்சுட்டு 40 கிலோமீட்டர் வந்திருக்காங்க. அதுக்குள்ள மேலே வந்தோடனே ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து வண்டி சாவிலாம் போட்டு பார்த்தேன், சாவி போட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சு அதுலேயே சுத்தமாக பெட்ரோல் இல்லாத மாதிரி தான். ஆனால் அவங்க அரை டேங்க் இருக்குது உண்மையை சொல்கிறாங்களா போய் சொல்கிறாங்களான்னு தெரில கைஸ். இது வந்து நம்மளுக்கு வந்து எயித் ஹேர்பின் பெண்டு, இது வந்து எட்டாவது ஹேர்பின் பெண்டு. இந்த போகிறாங்க பாருங்க கைஸ் முன்னாடி. ஆக்சுவலி இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் தாங்க, ஸ்கூலிங்காக இருக்க ஒட்டி நம்ம அந்த எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி இன்ஜின் வந்து இதாகும், ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும் பார்த்துங்களா. ரொம்ப நேரம் மலையிலேயே வண்டி நிப்பாட்டிட்டு இதுனால ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அங்கே பாருங்கள் திரும்ப வந்து நின்றுட்டாங்க, இங்கேயே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்களே. திரும்பவும் ஸ்டார்ட் ஆகலை, சோக்கெலாம் போட்டு பார்க்குறாரு ஸ்டார்ட்டே ஆகலை சுத்தமாக வந்து வண்டி. திரும்ப நம்பரை நாங்கள் ஃபோனை கொடுத்தோம், ஃபோன் போகவே இல்லை. அப்புறம் அவரோட சேக் பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்தோம், ஒரு வராங்க பாருங்கள் இவங்ககிட்ட ஃபோன் கேட்கலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னார். அப்புறமா அவங்க நாங்கள் ஃபோன் கேட்டு பார்த்தோம், ப்ரோ ஃபோன் கொடுங்க ப்ரோ அவங்களுக்கு, அவங்களோட அவங்க பைக்கில் கொஞ்சம் பெட்ரோல் இல்லாமல் இருக்குது, உங்கள் ஃபோன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி தரேன் சொல்லிவிட்டு அவர் நம்பர் கொடு நம்பர் சொல்லி ஃபோன் பண்ணி அங்கே கையில் கொடுத்தோம். அந்த மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா டவர் இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவன் அந்த பையன் நிற்கிற இடத்துல நின்று பேசுனா டவர் இருக்குது. அங்கே அங்கிட்டு போய் நின்று பார்த்தோன்னா டவர் சுத்தமாக இருக்காது. இன்னொருக்குள்ளே நின்று பேசுனா பேச மாட்டேன்டார் அவர். நாங்களும் அப்புறம் ஃபோன் வாங்கி கொடுத்தோடனே பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். நாங்கள் கிளம்பிட்டு வாங்க போகிறோம் அங்கேருந்து, ஏன்னா நம்மளுக்கு லேட் ஆகுது. நம்ம அங்கேயே வியூ பார்க்காம தான் மேலே வந்தோம். அப்புறம் இங்கிட்டு இங்கே அங்கே போய் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால அங்கே நாங்கள் கிளம்பிட்டோம், ஹெல்ப் பண்ணல அவர் கொஞ்சம் பாவம், அதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஆனால் நம்ம முடிஞ்சாலும் நம்ம பண்ணோம். சிறுமலை வந்து நம்ம ஆக்சுவலி வந்தாச்சு கைஸ். நாங்கள் போக வேண்டியது வந்து சிறுமலை கிடையாது கைஸ், சிறுமலை தாண்டி வெள்ளிமலைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே தான் கைஸ் நம்ம சிவன் கோயில் ஒன்று இருக்குதான், அதுதான் கைஸ் இங்கே பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல, இங்கே வந்து நம்மளுக்கு பழக்கமாச்சு. அவரும் எதர்ச்சியாக ரோட்டில் நின்றுட்டு இருந்த அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம், அந்த மாதிரி ப்ரோ எங்கே எங்களை இங்கே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அவர்கிட்ட. அவர் பேர் வந்து அஜித்து. அவர் நம்பர்லாம் வாங்கியாச்சு கைஸ் அடுத்து நம்ம இங்கே திரும்ப இங்கே வர மாதிரி இருக்கும், சிறுமலை ட்ரிப் வர மாதிரி இருக்கும். அவர் வந்து ஒரு 2 மந்த் 3 மந்த் கழிச்சு வாங்க, எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே என்னான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு அருவி ஒன்று இருக்குதாங்க கைஸ், தரமாக சூப்பராக இருக்குமா அது. அது வந்து வண்டின்னு பாட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உள்ள அதுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்குமா காட்டுக்குள்ளே, அந்த இதுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும், ஃபுல் ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அண்ணே. நம்ம வந்து ஆக்சுவலி அதை கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறோம் கைஸ். இன்னும் ஒரு
டூ மந்த் த்ரீ மந்தில் ட்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம சொல்லிட்டோம் அவர்கிட்ட, அவர் வந்து வர சொல்லியிருக்காரு. அவர் நம்ம மதுரையில் வந்து மதுரையில் தான் படித்தாராம். அப்போ வந்து ஒரு 13 வருஷம் அங்கே மதுரையில் தான் இருந்தேன் ப்ரோ, உங்களுக்காண்டி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். கண்டிப்பாக நம்ம வருவோம் கைஸ். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் பசிக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:10. கிளைமேட்டை பார்த்தீங்களா, ஒரு 7:00 மாதிரி இருக்கட்டா கிளைமேட்டை பார்த்தா. அப்படி தான் காய்ஸ் இருக்குது, எனக்கும் பார்க்குறதுக்கு அந்த வெயிலே சுத்தமாக இல்லவே இல்லை காய்ஸ். கரெக்டாக ஒரு இங்கே வந்து ஒரு 1 மணிக்கு மேலே தான் வெயிலே வருமா, அது வரைக்கும் வெயிலே வராது. அங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. அந்த 1-3 தான் காய்ஸ் இங்கே வெயிலே அடிக்குமா, வேறு வெயிலே கிடையாது நடுவில். அப்புறம் திரும்ப 4 மணி ஆனதுக்கப்புறம் 4 மணிலேருந்து திரும்ப ஃபுல்லாக சரியான கூலிங் ஏறிட்டுமா. மார்னிங்கை கட்டிலும் ஈவினிங்கில் வந்து ஈவினிங் 4:00 கூலிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பாருங்கள் சைடில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு, ஒரு பச்சையாக அந்த செடி மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேமாக இருக்குது. பாருங்கள் கீழேருந்து மேலே எருதி அந்த எருதி பாருங்கள் கடைசி எருதி ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளெல்லாம் சத்து உள்ளெல்லாம் போகவே கூடாதாங்க. அந்த போர்டெலாம் வச்சுருக்காங்க உள்ளே வந்து வெளியாட்கள் உள்ளே வந்தால் 1000 ரூபாய் அவதாரம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து வண்டி நிப்பாட்டி பார்க்கல கேஸ். இது வந்து நிப்பாட்டாமல் நம்ம ரன்னிங்லேயே பார்த்தோம் 2-3 இடத்துல. இன்னும் 1000 ரூபா போட்டிருக்காங்க, 1000 ரூபா போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நாங்கள் கூட சரி உள்ளே போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்காண்டி 1000 ரூபா போல அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வண்டி நிப்பாட்டலாம், அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி பார்த்துட்ருந்தோம் எப்படி இருக்கேன் நான். அந்த இடத்துல போட்டிருந்தாங்க இதே மாதிரி வெளியாட்கள் உள்ளே வந்தால் 10000 ரூபாய் அவதாரம் 1000 ரூபாய் அவதாரம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க கைஸ். சில இடத்துல 500 ரூபா அவதாரம்னு போட்டிருக்காங்க, சில இடத்துல பார்த்தா 1000 ரூபா அவதாரம்னு போட்டிருக்காங்க. ஒரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, சாப்பிட்லாமான்னு ஒரு ஐடியா ஒன்று தோணுச்சு. சரி வண்டியை திருப்பான் திருப்பிட்டேன் கைஸ். கொஞ்சம் பசியாக தான் இருக்குது, சாப்பிட்றலாம்னு சாப்பிட போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறுறப்பெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஹோட்டலை மட்டும் கடைசியாக காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்கணும் ஹோட்டலில் ஃபுல்லாக. உண்மையிலே வேறு லெவலில் தான் வெளியே இருந்து பார்க்க ஓரளவு மீடியமானதாக இருக்குது. ஆனால் ஹோட்டலுக்கு உள்ளே போனால் வேறு லெவலில் இருந்துச்சு கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி ஹோட்டல்லாம் பார்க்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே, நீங்கள் உள்ளே போய் காட்டுறேன் நான் ஃபுல்லாக எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல். உள்ளே வந்துன்னு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக இருந்த இதெல்லாம் ஒட்டி ஒரு ஒரு டேபிளுக்கும் ப்ரைவேட்டாக ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் மொத்தமே 2 பேர் தான் நாங்கள் உட்காந்துருக்கோம். உட்கார 2 பேர் தான் இருக்குது. மேலே வந்து சீட் போட்டிருக்காங்க, சைடில் ஃபுல்லாக ஒரு இது போட்டு சூப்பராக எழுதியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை க்ளிக் பண்ணிக்கோங்க.